கொரோனா தொற்றுக்கு உள்ளான பின் இரண்டாம் நிலை பாதிப்புகள் ஏற்பட்டவர்களில் 50 விழுக்காட்டுக்கும் அதிகமானோர் உயிரிழப்பதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் தெரிவித்துள்ளது. கொரோனா உயிரிழப்புகள் தொடர்பாக ஐசிஎம்ஆர் எனப்படும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் ஆய்வு ஒன்றை மேற்கொண்டுள்ளது. அதில் மும்பையில் உள்ள 2 மருத்துவமனைகள் உட்பட 10 மருத்துவமனைகளில் ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்புக்கு பிறகு இரண்டாம் நிலை நோய் கிருமி தொற்றால் அல்லது பூஞ்சை நோய்களால் பலர் பாதிக்கப்படுவதாகவும் அவ்வாறு பாதிக்கப்படுவோரில் 50 விழுக்காட்டுக்கும் அதிகமானோர் உயிரிழப்பு தாகும் ஐசிஎம்ஆர் கூறியுள்ளது. ஒரு நோய்க்கு சிகிச்சை பெறும் போதோ அல்லது சிகிச்சைக்கு பிறகோ ஏற்படும் நோய் தொற்று இரண்டாம் நிலை நோய் தொற்று என அழைக்கப்படுகிறது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 17,000 பேரை ஆய்வு செய்ததில் அவர்களில் 631 பேர், அதாவது 4 விழுக்காட்டினருக்கு மட்டுமே இரண்டாம் நிலை தொற்று அல்லது பூஞ்சை பாதிப்பு ஏற்படுவது தெரியவந்து உள்ளதாகவும், ஆனால் அந்த 4 விழுக்காட்டினரில் 56.7 விழுக்காட்டினர் உயிரிழக்க நேர்வதாகவும் ஐசிஎம்ஆர் கூறியுள்ளது. கொரோனா முதல் அலை போது 17 விழுக்காடு கொரோனா நோயாளிகளுக்கே இரண்டாம் நிலை நோய் பாதிப்பு இருந்ததாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.